அன்பார்ந்த வீத்திரிக் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சூப்பர் ப்ரீமியம்னு அற்புதமான ஒரு பிளான் சூப்பர் சேலரி அச்சிவதுன்னு ஒரு அற்புதமான கான்செப்ட் நம் நிறுவனம் ஏன் உருவாக்கியது எதன் அடிப்படையில் உருவாக்கியதுன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் பதினாலு அதாவது என்னுடைய பிறந்தநாள் அன்று கோயமுத்தூர் ஆவாரம்பாளையம் ரோடில் இருக்கக்கூடிய அந்த கோ இண்டியா ஹாலில் வச்சு மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தேன் அதாவது இப்போ இருந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பிளானை கிரியேட் பண்ண காலத்திலேயே அந்த பிளானுடைய அந்த ஓப்பனர்ஸ் அதை கரெக்டாக ப்ரமோட் பண்ணாங்களா அல்லது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அல்லது புரிவு நிலையில் என்ன குழப்பம்னு எனக்கு தெரியல அதாவது அந்த பிளானுடைய அந்த சாராம்சம் என்னென்னா ஆறு நபர்களை சேர்த்து அந்த சூப்பர் சேலரி அச்சீவர் ஆகணும் இதுதான் நிறுவனத்துடைய அந்த முதன்மை திட்டம் இதில் ஒரு லிபரல் திட்டம் ஒன்று வந்துச்சு என்ன அப்படின்னா அதாவது சில நபர்களுக்கு ஆள்களை சேர்க்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்காது அவங்க சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அல்லது நம்ப மாட்டாங்க அப்போ அவர்களுக்கு ஆல்ரெடி வீடியோ பார்க்கறது அதாவது விளம்பரத்துறை மூலமாக வருமானம் ஈட்டி ஆல்ரெடி வீடியோ பார்க்குற கான்செப்ட் மூலமாக வந்து ஒரு ரிவார்டு பாயிண்ட் ஒரு ரீசார்ஜ் அப்படிலாம் கொடுக்க திட்டமிட்ட அதே பிளானுக்குள்ளே சூப்பர் சேலரினு ஒன்று இன்ஸ்டால் பண்ணி ஆறு மாதம் வீடியோ பார்த்தா சூப்பர் சேலரி ஸோ இந்த சூப்பர் சேலரி ஒன்று வாங்கின பின்னாலேயாவது வந்து அவர் வந்து ரெஃபர் பண்ணுவார் அதாவது சேலரி ப்ரூஃபை காமிச்சு ரெஃபர் பண்ணுவார் அப்போ முன்னால் பண்ணுவார் அப்படி இல்லைனா வந்து பெனிஃபிட்டை வாங்கிட்டு பண்ணுவார் ஸோ ரெண்டுமே நடக்கலைன்னா ஜோனல் மீட்டிங் ஒன்று கிரியேட் பண்ணி நிறுவனம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தோம் ஸோ இதுதான் நம்ம நிறுவனத்துடைய அந்த பிளானுக்கான பெனிஃபிட் கொடுப்பதற்கான அந்த ஒரு மூல திட்டமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு மக்கள் சரியாக புரிஞ்சுக்காதனால மேக்ஸிமம் மோர் தேன் நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஆட்களை சேர்த்து வர்றவங்க இல்லை ஆறு மாதம் வீடியோ பார்த்து வர்றவங்க தப்பில்லை ஆனால் அதுக்கு பின்னால் அந்த மாதிரி நினச்சதால நடந்திருக்கணும் அதுக்கு பின்னால் இன்கம் ப்ரூஃப் வாங்கின பின்னாலேயாவது வந்து நிறைய நபர்களை வந்து அவங்க பேசியிருக்கலாம் அவங்க ஆழத்தில் ரெஃபர் பண்ணிருக்கலாம் நம்ம நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் விஷன் அவங்க இணைச்சிருக்கலாம் புரிஞ்சு நடந்திருக்கலாம் அதுவும் நடக்கலை அடுத்து சோனல் மீட்டிங் அரசாங்கம் நடத்த அனுமதி தரல பேரிடர் சூழல் ஒத்துழைக்கலை ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் நம் நிறுவனம் தொடர்ந்து மக்களுக்கு பலன்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட நிறுவனத்தில் ஒரு மந்த்லி ரிப்போர்ட் ரிஜெக்ட் ஆனால் மக்களுடைய சவுண்டு அதாவது மக்களுடைய அந்த ஆதங்கம் அதாவது மந்த்லி போர்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க தான் பண்ண தப்ப மக்கள் சொல்றதே இல்லை ஒரு மிகப்பெரிய புரிஞ்சுக்கோங்க நம்ம கம்பெனியில் பின் சர்வீஸ் போர்டுன்னு ஒன்று பின் சர்வீஸ் மாஸ்டர் போர்டு பின் அண்ட் சர்வீஸ் போர்டு சுப்பீரியர் சர்வீஸ் போர்டுன்னு மூணு போர்டை கிரியேட் பண்ணி உங்கள்ல இருந்து இரநூறு பேர் எடுத்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பதற்காக நியமித்து நடுநிலையாளர்களா அவங்களுக்கு நான் என்னுடைய ஆள் மனசுல இருந்து அவங்களுக்கு கொடுத்த கவுன்சிலிங் என்னன்னா நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நிறுவனத்திற்கு சார்பாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு சார்பாக செயல்படுங்க மக்கள் பக்கம் நியாயம் இருந்தால் இருந்து போராடி வாங்கி கொடுங்கன்னு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்கள்லேருந்து இரநூறு பேரை இரநூறு பேரை கிரியேட் பண்ணி ஒரு போர்டை கிரியேட் பண்ணி அந்த போர்டும் அந்த போர்டுக்கு நிறைய உரிமைகள் கொடுத்து கூடவே பந்தில் ரிப்போர்ட் பார்க்குற அந்த அனுமதியும் அவங்களுக்கே கொடுத்து நம் நிறுவனத்தோடைய நடுநிலையையும் உண்மைத்தன்மையும் நேர்மைத்தன்மையும் தன்மையும் நிரூபித்த பின்பும் கூட சில நபர்கள் நம் நிறுவனத்தை குறை சொல்லியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மற்றவர்கள் இருந்திருக்காங்க ஸோ இது இந்த மாதிரியான மனிதநேயமற்றவர்கள் நம் நிறுவனத்தில் இருந்தது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்தது நம் நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு சோடனில் பூராமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்காக செயல்பட்டு யா ஒரு இன்ஃபுட்டே இல்லாத காலகட்டத்தில் கூட வந்து எல்லா பேவுட்டியும் வந்து நிறுவனம் கொடுத்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நம் நிறுவனத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இரண்டாவது அலையின் தாக்கம் இவ்வளவு கொடூரமா இருக்கும் பொழுது ஒரு நிதி நிர்வாக நடவடிக்கை ஒன்று எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணும் பொழுது நம்ம மக்கள் வந்து அந்த சுகவாசம் அந்த சந்தர்ப்பவாதம் அந்த சுயநலத்தின் அடிப்படையில் உதிர்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த கோரிக்கைகள் இது எல்லாமே வந்து ஒரு முறையற்றதா இருக்கிற அந்த சூழலை வந்து மனதிற்கொண்டு இந்த நாளில் வந்து நிறுவனம் ஒரு ஆரோக்கியமான முடிவை எடுத்தால் மட்டும்தான் தொடர்ந்து நிறுவனத்தை நடத்த முடியும் அதாவது பல்வேறு நிறுவனங்கள் நடத்த முடியாமல் போயிடுச்சு அதாவது டவுன்ல லாக் ஆயிடுச்சு லாக்டவுன்ல நடந்திருக்கிறோம் தொடர்ந்து நம்ம நிறுவனத்தை நடத்தணும் அப்படின்னா ஒரு சில ஆரோக்கியமான முடிவுகள் எடுத்தாகணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த நாள் நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன் அப்படி எடுக்கப்பட்ட ஆரோக்கியமான முடிவுகளை தான் நான் அடுத்து வரக்கூடிய ரெண்டு வீடியோல உங்ககிட்ட பயந்துக்க போகிறேன் ஸோ இந்த முடிவுகள் கொஞ்சம் வந்து மேலோட்டமா பார்க்காம ஆழ்ந்து பார்த்தா நம் நிறுவனம் கடந்து வந்த பாதையோடு ஒப்பிட்டு இனி எப்படி நம்ம செயல்பட போகிறோங்கிறத நான் சொல்லும் பொழுது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா நம் நிறுவனம் எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவு அப்படிங்கிறது தான் உங்கள் எல்லாருடைய மனநிலையில் இருக்கும் ஸோ மிகச்சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ அடுத்த ரெண்டு வீடியோ நம் நிறுவனத்துடைய அந்த அடுத்த கட்ட மூவ் அதாவது இந்த பேரிடர் காலத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற சம்பந்தமா நான் அடுத்த ரெண்டு வீடியோவில் பேச போறேன் மிக முக்கியமான தகவல்கள் கண்டிப்பா வந்து ஆழ்ந்து கவனிக்கணும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்